திரு விசயமங்கை மூன்றாம் திருமுறை பதினேழாவது பதிகம் காந்தார வஞ்சமம். மறுவமர் குழல் உமை பங்கர்வார் சடை அருவமர் கொள்கையும் அடிகள் கோயிலாம் குறவமர் சுரப்புண்ணை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழில்லணி விசயமங்கையே விண்ணகர் தொழுதழு விசயமங்கையை நன்னிய புகழியுள் ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமே சற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே. அதே தானே இருக்கு, அதே ரகம் தானே, வார்த்தை கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால வேற மாதிரி பாடுறோம். அதை நம்ம இழுத்து பாடலாம். கற்றாங்கெரியோம்பின்னு பாடலாம், முன்னாடி பாட முடியாது. மறுவமர்னு வேணா இழுக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், அப்படி தான் ஷார்ட் ஷார்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரகம் புரியுதுங்களா? காந்தார பஞ்சமம் அப்படி தான் பாடணும். அடுத்த பாடல் போகலாமா? சரி, முதல் பாடல் போகலாம் பார்க்கலாமா? மறுவமர் குழல்வுமை பங்கர் வார்சடை அறவமர் கொள்கையும் அடிகள் கோயிலாம் குறவமர் சுரபுண்ணை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழிலணி விசயமங்கையே. அதே போல தான் பாடல் இருக்குது, கீழே உள்ள பாடல் போல தான் இந்த பாடலும் இருக்குது. முதல்ல இவர்களுடைய கோயில் இப்படி தான் போல் இருக்கு, எங்கே உள்ள கோயில் இது மாதிரி இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுங்கிறார். அது யார் இருக்கு அந்த கோயிலில்? மறுவமர் குழல்வுமை பங்கார் இருக்கார். மறுவுனா என்ன? மறுவுனா என்ன? வாசனை. வெரி குட். வாசனை மிகுந்த குழலையுடைய உமையம்மாள், அவர் பங்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வார்சடை அறவமர் கொள்கையும் அடிகள். சடையில் பாம்பை வச்சிருக்கார். அப்படிப்பட்ட புதியாதான கொள்கை, புது கொள்கை இது இல்லையா? சடையில் பாம்பு வச்சுக்கிறேங்கிறது யாருமே வச்சுக்காத கொள்கை தானே. அதனால் அப்படிப்பட்ட கொள்கை உடையவர் அடிகள் கோயிலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது? குறவமர். குறவுனா என்னன்னு சொன்ன குறாமரம். குறவுனா குறாமரம், வெரி குட். குறாமரம் திருக்குறான் இருக்கு சொல்லி தானே அதுதான். குறவமர் சுரப்புண்ணை. சுரப்புண்ணைனா புன்னமரம். கோங்கு கோங்க மரம். வேங்கைனா வேங்க மரம். வேங்க மரம் இருக்கு தெரியுமா? தெரியாதா? வேங்கைன்னு ஒரு மரம் இருக்கு. விரவிய பொழிலணி விசயமங்கை. இப்படிப்பட்ட மரங்களெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய பொழில்களை உடைய என்ன ஒரு விசயமங்கையினர். அடுத்த பாடல் போலாமா? கீதம் உன் இசை தர கிளறும் வீணையர் பூதம் உன் இயல்புடை புனிதர் புன்னகர் கோதனம் வழிபட குளவு நாள்மறை வேதியர் தொழுதழு விசயமங்கையே. இந்த பாடல் என்ன சிறப்பு? கோதனம். என்ன கோதனம்னா என்ன? இது யார் சொன்னா? சேகரசாமி சொல்லிட்டார். வெரி குட், சூப்பர். இப்போதான் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. டக்கு டக்கு பதில் அடிக்கிறீங்க சொன்னதால. கீதம் உன் இசை தர கிளறும் வீணையர். சாமி கையில் வீணை வச்சிருக்காரா? என்ன வீணை? அவர் பேர் என்ன? அது வீணைக்கு பேர் என்ன? சாமி கையில் வச்சிருக்க வீணைக்கு பேர் என்ன? நான் அதை கேட்கவே இல்லையே. சாமி கையில் வச்சுருக்க வீணை பேர் என்ன? இது நான் இதுக்கு உங்களுக்கு சொன்னதே கிடையாது. ஆனால் நீங்களே சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம், எளிமையாக சொல்லலாம். ருத்ரவீணை. ருத்ரவீணை அதானே அவரோட வீணாக இருக்கும் போது. ருத்ரவீணைன்னு ஒரு சீரியல் ஒன்று தெரியுமா உங்களுக்குலாம்? உங்களாம் தெரியாதா? சன் டிவியில் ஓடும். ஆ, சின்ன பிள்ளையா இருக்குப்பா, நாங்களாம் சின்ன பிள்ளையா ஓடல சீரியல். அது சன் டிவியில் ருத்ரவீணைன்னு ஒன்று சீரியல் ஒன்று ஓடும். வீணை வச்சுருக்காரு. கட்டங்கம் கட்டங்கம் கையதே வீணை உண்டே, கட்டங்கம் கையதோர் வீணை உண்டே, கரைசேர் மடற்றியம் கபாலி அர்க்கு. மிக நல்ல வீணை தடவி சாமி வச்சிருக்க வீணைக்கு பேர் ருத்ர வீணை. அந்த வீணை எப்போ வாசிப்பாரு? எல்லாரும் போனது போகிறது வாசிப்பார், யாரும் கேட்க கூடாது. அப்படிலாம் நம்மளாம் வர்றதுக்காக வாசிக்கிற வீணை. அது வரும் கடன் மீள எம் இறை நல் வீணை வாசி. எப்படி உட்காந்துருப்போம்? ஒட்டிக்கிட்டு உட்காந்துருவோம். சித்தார்த்த பயங்கரமா வேலை செய்து போல்றீங்க. சரி, கிளறும் வீணையர் பூதம் உன் இயல்புடை புனிதர் பொன்னகர் இல்லையா? பூதம் முன்னாடி இருக்கக்கூடியதாகிய புனிதர் கோதனம் வழிபட குளவு நாள்மறை. கோதனம்ங்கிறது
பசுக்கள் கூட்டம், பசு கூட்டங்கள் வழிபட்ட தலம் இது. அதுதான் சங்கர சாமி எடுத்து காண்பிச்சிருந்தார். ஆமாம், வேதியர் தொழுதல் விசயமங்கை, வேதியர்களால் தொழப்படக்கூடியதாக விசயமங்கை. எது புனிதர் புன்னகர். அக்கரவு அரையனர் அறிவை பாகமா தொக்கணல் விடை உடை சோதி தொல்நகர் தக்கணல் வானவர் தலைவர் நாள்தோறும் மிக்கவர் தொழுதெழு விசயமங்கையே. அக்கு அரவுனா என்னங்க? அக்குனா என்ன? வேற ஓரளவுக்கு நெருங்கிட்டீங்க. எலும்பு, எலும்பு அதான் மண்டை ஓடுங்கிறார். அதான் ஓரளவு நெருங்கினீங்கன்னு சொன்னேன். பாதி மார்க் உண்டு, கவலைப்படாதீங்க. பாதி மார்க் இருக்கு உங்களுக்கு. அக்க மாலைன்னா அந்த இடத்துல உத்ராட்ச மாலையும் குறிக்கும். அக்கு மாலை கொண்டு அங்கையில் என்னவாருனா உத்ராட்ச மாலை தான். ஆனால் பொதுவாக அக்குனா அக்கு அரவு அறையினர் எல்லாத்தையும் இடுப்பில் கட்டிருக்கார். அப்போ பாம்பு இது எலும்பு மாலை, அரவு பாம்பு. அறிவை பாகமாக தொக்க நல் விடை உடை, நல்ல தொக்க நல் விடை உடனா தொகுக்கப்பட்ட பெருமைகளை உடையதாகிய விடைன்னு வச்சுங்க. தொக்க நல் விடை ரிஷபத்தை வச்சிருக்கார். அறிவைனா பெண், அறிவை தெரிவை மங்கை மடந்தை பேதை பெதும்பை, இதெல்லாம் பெண்களுடைய ஆறு பருவங்கள். அதில் அறிவைங்கிறது ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்க பொண்ணுன்னு அர்த்தம். இங்கே யார் இந்த பொண்ணு? அம்பாள். அறிவை பாகமாக நரலும் தொக்கணல் விடையுடைய சோதி தொல்நகர் தக்கணல் வானவர் தலைவர் நாள்தோறும் மிக்கவர் தொழுதெழும் விசயமங்கையே. யாரெல்லாம் வணங்குகிறார்கள்? தக்கணல் வானவரும் அவருடைய தலைவனும் நாள்தோறும் வணங்குகின்றார்கள் இந்த சாமியை வந்து விஜயமங்கையில். ஆமாம், விசயமங்கையெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்கே இல்லையா? இருக்காதுப்பா, எங்கே இருக்குன்னே தெரில, எனக்கும் தெரியல, போட்டதே இல்லை. நாளும் போட்டு அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வாங்க. தலையாத்திரிக்கலாம். தொடைமொழி இதழியும் துண்ணெரு கோடு புடைமொழி சடைமுடி அடிகள் புன்னகர் படைமொழி மழிவினர் பைங்கன் மூறிவெல் விடைமொழி கொடியனல் விசயமங்கையே. தொடைமொழி இதழி அப்படின்னா என்ன? கட்டின பூ கட்டினதுன்னு அர்த்தம். தொடக்கப்பட்டது தொடை, இதழினா பூ. துண் எருக்கொடு, அதோடு கூட என்ன வச்சிருக்காரு? எருக்கம்பூ வச்சிருக்கார், வெள்ளருக்கம்பூ. வெள்ளருக்கு அரவம் விராவும் சடை புள்ளிருக்கு வேலூர் அரண் பொற்கழல் உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நல் இருப்பர் நரக குழியிலே நர். அப்புறம் இவர் சொல்றாரு, வாழ்த்துறாரு அப்படி. உள்ளிருக்கு வேளர் அரண் பொற்கள் உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நல்லா இருப்பாங்களா? எங்க நரகத்திலையா? அப்புறம் தான் டிஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. அங்கே கொண்டு போய் நல்லா இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? நரகத்தில் இருப்பாங்க. அங்கே போய் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறார். திரு புள்ளிருக்கு வேளர் தேவாரம் வைத்தீஸ்வரன் கோயில் வெள்ளருக்கு தான் தொடங்கும் பாட்டேன். வெள்ளருக்கு அறவும் விரவும் சடை புள்ளிருக்கு வேளர் அரண் பொற்கள் அப்பர் சாமி தேவாரம். சரி, அதான் அரக்கி அந்த எருக்கு வச்சிருக்காரு. துண்ணுனா நெருக்கமாக வச்சிருக்காராம். ஒரு பூ டிசைனாக கதமாக கட்டியிருக்காரு. ஒரு தா ஒரு ஒரு கொன்றப்பூ ஒரு எருக்கம்பூ, ஒரு கொன்றப்பூ ஒரு எருக்கம்பூ கட்டியிருக்காரு. மாற்றி மாற்றி கட்டுறாங்கள இரட்டை மணி மாலை. இது இரட்டை மலர் மாலைன்னு வச்சிங்களேன். அதான் புடைமொழி சடை முடினா பக்கத்தில் தொங்கிட்டு இருக்க அந்த சடை, அதான் புடைமொழி சடை முடி அடிகள் பொன்னகர் படைமொழி மழுவினர் அப்படின்னா என்ன? கையில் மழு வச்சிருக்கார். பைங்கன் மூறிவேல் விடை, பைங்கன்ன சிவந்த கண், கோமார் கூடிய கண்ணை குறிக்குது. மூறினா வலிமைன்னு அர்த்தம். மூறி வலிமை. மூறிவேல் விடை மலி கொடி அனல், அந்த ரிஷபம் எதில் இருக்கு? இவர்கிட்ட கொடியில் இருக்கு. அப்படிப்பட்ட அண்ணல் விஷயம் அங்கையினர். தோடமர் காதினான் துதைந்தான் ஈட்டினான் ஏடமர் கோதையோடு இழுதமர் விடம். இதை எளிமையா இருக்கு, பாடலாம் மனப்படம் பண்றது ரொம்ப எளிமையா இருக்கு பாருங்க இல்லையா. தோடமர் காதினான் துதைந்தான் ஈட்டினான் எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம் வேற. தோடு அமர் காதினன் அர்த்தம், ஒரு பக்கம் தோடு போட்டிருக்காரன் அர்த்தம். காதினன்கும் பொழுது ஆண்பால், தோடு போட்டிருக்கக்கூடிய ஆண் அர்த்தம். அது ஒரே ஆள் தான், அவர் மட்டும்தான் அது. தோடமர் காதினன் துதைந்த நீற்றினன் ஏடமர் கோதையோடு இனிது அமர்விடம். ஏடமர் கோதையின் அம்பாலை குறிக்கிது, பூ வைத்திருக்கக்கூடிய அம்பாள் அல்லது பூ போன்ற அம்பாள் நினைச்சிட்டோட அழகாக தான் இருக்கு இல்லையா. ஏடமர் கோதை, கோதையினாலே மாலைன்னு தான் அர்த்தம். கோதையினாலே மாலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அம்பாள் மாலை, மாலை போல இருக்கிறான்னு அர்த்தம். காடமர் மாகரி கதர போர்த்ததோர் வேடமது உடை அண்ணல் விசயமங்கையினர். காட்டில் தெரியக்கூடிய யானை, யானை முழநில விலங்கு,
அதனால காடமர் மாகரின பெரிய யானை, கதர பொறுத்ததோர் வேடமது உடை அண்ணல் விசயமங்கரி, மைப்புரை கண்ணுமை பங்கன் வன்தழல் ஒப்புரை மேனியம் உடையவன் நகர் அப்போடு மலர் கொண்டங் அறிஞ்சிவானவர் மெய்ப்பட அருள்புரி விசயமங்கையே. மைப்புரை கண்ணுமை பங்கன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மை விட்டிருக்கக்கூடிய அம்பாள், அதே பங்கல வைத்திருக்கக்கூடியவர். வன்தழல் ஒப்புரை மேனி அப்படின்னு அர்த்தம், நெருப்பு போல வன்தழல் ஒப்பு, நெருப்புக்கு ஒப்பா இருக்கு அவருடைய திருமேனி, சேப்பா இருக்கான் அப்படி. மேனியம் உடையவன் நகர் அப்போடு மலர் கொண்டங்கு இறைஞ்சி, அதனா அப்பு நீர் தான், நீர் தான், வெரி குட். அப்புனா நீர், அப்புலிங்கம் எங்க இருக்கு? திருவானைக்கால. சரி, அப்பு அப்புங்கிறது தத்துவம் தான், நமக்கு கருவி தானே அதுவும். அப்போடு மலர் கொண்டங்கு இறைஞ்சி வானவர், அப்ப நீரவையும் பூவையும் கொண்டிருக்கிறாங்க. இறைஞ்சி வானவர் மெய்ப்பட அருள்புரி விசயமங்கையே அப்படின்னார். இரும்பொனின் மலைவீழன் எரிசரத்தினால் வரும்புறங்களை பொடி செய்தமைந்தன் ஊர் சுரும்பமர் கொன்றையும் தூய மத்தமும் விரும்பிய சடையண்ணல் விசயமங்கையே. இரும்பொனின் மலை, பொன்மலைன்னு அர்த்தம், அது மேருமலை. இரும்பொன்ன பெரிய வலிமை மிக்க. இரும்பொனின் மலைவீழன் எரிசரத்தினால், அதுல இருந்து சரம் விட்டார். என்ன சரம்? முப்பரத்தை அழிக்கிறத உண்ட சாரம். அதில் யாராக இருந்தாங்க? திருமால் காற்று, காற்று மூணு பேர் இருந்தாங்க. வரும் புறங்களை பொடி செய்த மைந்தன் ஊர் இல்லையா, புறங்களை அடித்தார். சுரும்பமர் கொன்றையும் தூய மத்தமும், சிரசில் வச்சிருக்காரா மத்தம்னா என்ன? உமத்தம்பு. இதுவும் திரு வைச்சரங்கோல் தேவாரத்தில் வந்துட்டு, கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம்னாரு அங்கே, அது ஞானசமுதர் தேவாரம். சுரும்பமர் கொன்றையும் தூய மத்தம் விரும்பிய சடையண்ணல் விசயமங்கையே. உலங்கையை இருவதோடும் ஒருவதும் கொடு அங்கு அளந்தவரும் அளந்தரும் வரையெடுத்து இடும் அரக்கனை தளர்ந்துடன் நெறிதர் அடத்த தன்மையன் விலங்கிழை எடும்புகும் விசயமங்கையே. இதுல யார பத்தி பேசுறாரு? ராவணனை பத்தி பேசுறாரு. உலங்கைய, கையனா பொய்மை, மனசுக்குள்ள பொய் இருக்குன்னு அர்த்தம். மனசுக்குள்ள பொய், கை இருபது, இருபதோடு ஒரு பதும் தலை பத்து, கொடு அங்கு அளந்தரும் வரையெடுத்து, அளக்க முடியாத மலையாம் என்னது? கைலாய மலை. யாரால் அளக்க முடியல? யாராலையும் அளக்க முடியாது இல்லையா? அளந்தரும் மலை, அதில் பெருமையை சொல்ல முடியுமா? கைலை மலையே முடியாது. இது சிவனுரையும் மலை அப்படிங்கிறான் ராவனுடைய தேரோட்டி. அப்படிப்பட்ட மலை, விமானம் கூட பறக்காது மேலே, விமானம் பறக்கக்கூடாது, எந்த நாடும் பறக்கக்கூடாது. கைலாசத்துக்கு மேலே சைனாவோட விமானம் போகக்கூடாது, இந்தியாவோட விமானம் போகக்கூடாது. அந்த அளவுக்கு புனிதமான பகுதியாக பாதுகாக்குது ரெண்டு நாடுகளும் கைலாசத்தை, அந்த மலையை யாரும் கால்பட்டு. சமணர்கள் ரிஷபத்துக்கு, ரிஷபதேவருக்குரியவர்களாக பாதிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அளந்தன வரையெடுத்து இடும் அரக்கனை தளர்ந்துடல் நெறிதர அடர்த்த தன்மையன் இல்லையா, அவரை மிதிச்சார் யாரு? விஜயமங்கை சாமி. அவர் விலங்கிழையொடும் புகழ் புழும் விலங்குகின்ற இழை அணிகலன்களை அணிந்த அம்பாள் ஒடும் புகும் விஜயமங்கையே. என்ன மண்ணினை உண்டவன் மலரின் மேலுரை அண்ணல்கள், இரண்டு அண்ணல்களை சொல்றார் அண்ணல்கள் இல்லையா, ரெண்டு பேரும் அண்ணல்களாம், ரெண்டு அண்ணா இருக்கான் நமக்கு அர்த்தம் இல்லையா? ஆமா, மண்ணினை உண்டவன் திருமால், மலரின் மேலுரை அண்ணல் கல் சேர்த்துக்கிட்டாரு, அது அவருக்கும் உண்டு அண்ணல்கள். திருமாலும் பிரம்மணும் தமக்கு அளப்பரிய அத்தன் ஊர், அத்தன்னா அப்பான்னு அர்த்தம். தன்னரும் சாந்தமும் பூவும் நீர் கொடு விண்ணவர் தொழுதழு விசயமங்கை. பூஜை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான பொருள் தன்னரும் சாந்தம், வாசனை மிக்க சந்தனம் இருக்கணும், பூ இருக்கணும், நீர், இது முக்கியமான பொருள். இருக்கா இல்லையா? தண்ணி இல்லாமல் பூஜை பண்ண முடியும் சாமியா? அரிக்கியம் ஆசமணியம் பாத்தியம், அது தண்ணி இருந்தாலும் செய்யலாத இல்லையா? அதை அறிக்கையை உண்டாக்குறதுக்கு பூ வேணும், சந்தனம் வேணும், இதெல்லாம் அடிப்படையான சிவபூஜைக்கு உரிய பொருட்கள். ஆமாம் 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 ஆமாம், சிவபூஜையில் அதுதாங்க அங்கமே, மற்றது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா கொள்றதுக்கு தான். மூணு முக்கிய ரொம்ப முக்கியம், முக்கியமான கீழே ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு அதையும், சந்தனம் சந்தனம் கூட நமக்கு இதுதான், பூ நீர் ரொம்ப முக்கியம். அறிக்கையமாக எந்த பொருளும் கிடைக்கல, அறிக்கையம் தண்ணி தான் இருக்குது, அது அறிக்கையமாக பாவிச்சோம்னா அது அறிக்கையமாகிடும், சாமி எடுத்துப்பார். அதை அதனால் தண்ணி ரொம்ப முக்கியம், பூ ரொம்ப அலங்கரிக்கிறதுக்கு பூ வேணும்,
நைவேத்தியம். இது மூணு தான் போய் பூஜை முடிச்சிடலாம். நைவேத்தியம் வேணும். கஞ்சியும் கவளமும் கவணர் கட்டுரை நஞ்சினும் கொடியன அப்படிங்கிறார். அவங்கள கட்டுரையில என்னவா விஷத்தை விட கொடுமையானதுங்கிறார் சாமி. யாரத சமணர்களையும் அப்படிலாம் வளர்த்துட்டு இப்போ எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்க அவருக்கு. இன்றைக்கு நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாம் மதத்தையோ நம்ம தாக்கி பேசி நம்ம நடமாட முடியுமா? விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஞான சம்பந்தர் பாட்டில் போகிற இடம் பூரா தாக்கி தகவல் தாக்கிறது எங்கே போனாலும் இல்லை. ஆமாம். கஞ்சியும் கவளமும் கவணர் கட்டுரை. கவணர்னா பொருள் இல்லாதவர்கள். நஞ்சினும் கொடியன நமர்கள் தேர்கிறார். அவங்க நம்ம ஆட்கள் தேர மாட்டாங்க. செஞ்சடை முடிவுடை தேவன். செஞ்சடை முடிவுடை தேவன் சிவபெருமான். நல்நகர் விஞ்சையர் தொழிலெழு விஜயமங்கையினர். விஞ்சையர்கள்னா தேவர்கள். விண்ணகர் தொழிலெழு விஜயமங்கையை விண்ணவர்களால் தொழப்படக்கூடியதாகிய இந்த விஜயமங்கையை. நன்னிய புகழியுள் ஞான சம்பந்தன். புகழிங்கிற சிறுகாழியில் வசிக்கக்கூடியவனாகிய ஞான சம்பந்தன். பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லவர். அவரால் பாடப்பட்ட இந்த பத்து பாடல்களும் புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமே. இந்த பத்து பாடல் பாடினா என்னவா புண்ணியர்கள். அவங்க தான் இந்த பதிகத்தை பாடினவங்க கேட்டவங்க தான் புண்ணியர்கள் இல்லையா? நிச்சயமாக சிவகதிக்கு போயிடுவாங்கிறார். கவலைப்பட வேண்டியது. ஆமாம், திண்ணம் உறுதி உறுதி கன்ஃபார்ம்.